அடுத்ததாக திருச்சி மாவட்டம் சூரியூரிலும் ஜல்லிக்கட்டு விறுவிறுப்பாக நடைபெற்றது. அங்கேயும் போட்டி நிறைவடைந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சார்லஸிடம் கேட்டறியலாம். சார்லஸ், அங்கு வெற்றி பெற்றவர்களின் விவரம் என்ன? மணிமாலம் இன்று காலை வந்து திருச்சி சூரியூர்ல, அதாவது மாவட்டத்திலே முதல் ஜல்லிக்கட்டு போட்டியானது வந்து துவங்கியது. மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் வந்து கோவில் காலை அவிழ்த்துவிட்ட பிறகு இந்த மாடுபிடி வீரருக்கானது உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டு போட்டியை துவக்கி வைத்தார். இந்த இன்று நடைபெற்ற இந்த ஜல்லிக்கட்டு விழாவில் 629 காளைகள் வந்து பெரிய சூரியூர் ஜல்லிக்கட்டு விழாவில பங்கேற்றிருக்கின்றன. 316 காளைகள் வந்து 7 சுற்றுகள்ல அவங்க களம் கண்டாங்க. இதில் 61 பேர் இந்த ஜல்லிக்கட்டு நிறைவுல காயமடைந்திருக்காங்க. துரதிருஷ்டவசமாக ஒரு பார்வையாளர் வந்து இந்த கலெக்ஷன் பாயிண்ட்னு சொல்லுவோம், ஜல்லிக்கட்டு காளைகள் வந்து சிறி பாயிண்ட் சென்று அவர்கள் தங்களுடைய உரிமையாளர்கள் பிடிக்கக்கூடிய பகுதியில அவரின் மார்பு பகுதி குத்தி அவர் வந்து உயிரிழந்தார். சிகிச்சை பலனின்றி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற பிறகு, அது மட்டும் இல்லாமல் 31 பார்வையாளர்கள் வந்து இதில் காயமடைந்திருக்காங்க. ஒட்டுமொத்தமாக இன்று வந்து இந்த 316 காளைகள் வந்து இன்று களம் கண்டதுல சூரியூர் பகுதியை சேர்ந்த பூபாலன் வந்து சிறந்த காளையருக்கான விருதை அந்த அவர் பரிசையும் பெற்றார். அவர் அதற்கு முன்னதாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் அவருக்கு தங்க மோதிரத்தையும் வழங்கிவிட்டார். ஊக்குவிக்கும் வகையில் அவருக்கான முதல் பரிசு என்பது இருசக்கர வாகனத்துக்கான சாவியை மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் வழங்கினார். இரண்டாம் பரிசாக ரஞ்சித் என்பவர் இந்த சிறந்த காளையருக்கான பரிசை வந்து தட்டி சென்றுள்ளார். தற்பொழுது போட்டி என்பது நிறைவடைந்து அனைவரும் வந்து இப்பகுதியை விட்டு கலந்து சென்றிருக்காங்க. காவல்துறையினர் 300 மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தாங்க. மிகவும் விறுவிறுப்பான போட்டி இப்ப தற்போது நிறைவு பெற்றிருக்கு. மணிமாறன் காலை எந்தெந்த காலை வெற்றி அடைஞ்சது, அதுக்கு என்னென்ன பரிசுகள் எல்லாம் சொல்லிருக்காங்க சார்லஸ்? மணிமரன், அதாவது இங்க முதல் பரிசு காளையர்களுக்கு வந்து இருசக்கர வாகனம், இரண்டாம் பரிசு வந்து காளையருக்காக வந்து தங்கக்காசு என்பதும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சிறந்த காளைக்கான தேர்வை வந்து இப்ப தற்போது அவர்கள் தேர்வு செய்து வராங்க. இந்த 2 பரிசுகள் மட்டுமே தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. காளையர் அந்த சிறந்த காளைக்கான பரிசு இன்னும் சற்று நேரத்தில் விழா கமிட்டி வந்து அறிவிப்பார்கள். போட்டி என்பது தற்போது நிறைவேந்து இறுதி கட்டத்தில் உள்ளதால் அதற்கான அந்த தேர்வு பணி என்பது நடைபெற்று வருகிறது. மணிமரன், களத்துல வீரர்கள் காயமடைகிறது சகஜமா, ஒவ்வொரு முறையும் நடந்துட்டு தான் இருக்குது பாக்குறோம். பார்வையாளர்களின் பாதுகாப்பு எப்போதுமே உறுதி செய்யப்படும், அப்படி இருந்தும் ஒரு அசம்பாவிதம் நடந்ததுக்கு என்ன காரணம் சார்லஸ்? மணிமாரன், அதாவது திருச்சி மாவட்டம் சூரியரை பொறுத்தளவு மிகப்பெரிய கிராமத்திலிருந்து ஏராளமானோர் அவர்கள், அதாவது இங்கே வந்து வாகனங்களை கொண்டு வந்து அவர்கள் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை தாங்களே வந்து அவர்கள் கண்டு ரசிப்பாங்க. காவல்துறையினர் 300 மேற்பட்ட பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தாங்க. கட்டுக்கடங்காத கூட்டம் அவர்கள் ஒரு கட்டத்தில் அவர்களை வந்து காளையர்கள் இங்கே உள்ளே வந்து களத்தில் இருக்கும்போது பொதுமக்களை வந்து களத்தில் உள்ள வர வேண்டிய அந்த கூட்டம் வந்துவிட்டது. காவல்துறையினரும் அவர்களை வந்து அங்கிருந்து உடனடியாக வெளியேறுமாறு தொடர்ந்து வலியுறுத்தி வந்தாங்க. அவர்களை விரட்டியும் வந்து வெளியே விட்டார்கள். ஆனால் அந்த அதிகமான கூட்டத்தில் காலை வரும்பொழுது எந்த பக்கம் வந்து காலை பாய்கிறது என்று தெரியாமல் அந்த பார்வையாளர்களுக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. அவர்களை உடனடியாக மருத்துவமனை கொண்டு சென்றும் முதலுதவி சிகிச்சையும் அளிக்கப்பட்டது. ஆனால் அவருக்கு மார்பில் அந்த காளையுடைய கொம்பு குத்தியதால் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கார். மணிமாறன், விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி சார்லஸ்.